சோழ வம்சத்தின் கடைசி மன்னன் மூன்றாம் ராஜேந்திர சோழன். இவர் இவரோட அண்ணனை மாதிரி இல்லாமல் ரொம்பவே வீரமான ஒரு மன்னராக இருந்திருக்காரு. இவரோட ஆட்சி காலத்தில் ஆட்சி அதிகாரத்தை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காரு. இவரோட மெய்கீர்த்தி, இவர் இரண்டு பாண்டிய இளவரசர்களை தோற்கடிச்சதாக குறிப்பிடுது. அது மட்டும் இல்லாமல் வடக்கே கடப்பா வரை போர் செய்து வெற்றி பெறாரு. ஆனால் ஒரு போரில் ஜடவர்ம சுந்தர பாண்டியனால் தோற்கடிக்கப்பட்டு சிற்றரசாக இருக்க ஒத்துக்கிறாரு. பாண்டியர்கள் 13ஆம் நூற்றாண்டில் இவரோட ஆட்சிக்கு கீழே தான் உச்சத்தை அடையிறாங்க. அதுக்கப்புறம் சோழர்கள் வெறும் சிற்றரசாக மட்டும்தான் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அப்புறம் சோழர்கள் பற்றி கடைசியாக 16ஆம் நூற்றாண்டில் கிடைச்ச தகவல், வீரசேகர சோழன் பாண்டியர்களை தோற்கடிச்சு மதுரையை கைப்பற்றுறாரு. பாண்டியர்கள் விஜயநகர பேரரசுக்கு கீழே இருந்ததுனால விஜயநகர பேரரசோட தளபதியார் போய் சோழர்களை வீழ்த்துறாரு. இதோட சோழ மன்னர்கள் கொல்லப்பட்டு சோழ வரலாறு முடிவுக்கு கொண்டு வரப்படுது.